நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாஃப் ஐஎஸ் அகாடமிலேருந்து நான் ஸ்ரீதர். நம்ம எஸ்ஐ தேர்வுக்கு நிறைய மாணவர்கள் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அகாடமிலேருந்து எஸ்ஐ மாணவர்களுக்கும் பிரத்யேகமாக காக்கி செடின் தேர்வு வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். அதுபோல் இந்த வருஷம் வந்து இரண்டு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. சீரியஸ் நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம். தெரியாத மாணவர்கள்லாம் அடுத்த டெஸ்ட்டில் தெரிஞ்சு உங்களோட நிலை, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க நிலை எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் நம்ம இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வரப்போது நம்ம ஜிஓ மற்றும் வந்து ஊடகம் வழியாக நம்ம தெரியுது. அதுபோல் போர்க்கால அடிப்படையில் வந்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின், ஸ்கூல் புக்கு மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து முக்கியமான கொஸ்டின் 10 கொஸ்டின் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நம்ம கொடுக்க போகிறோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து முதல் கிளாஸ் ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் புக்கு மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இது வந்து எக்ஸாமுக்கு வந்து அதிகப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணைவு மையமாக விளங்கிய ஊர் எது? இப்போ ராஜபுத்திரன்னு பார்க்கணுன்னா, ராஜபுத்திரர் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்து மன்னர்கள் வந்து ராஜபுத்திரர்கள் அழைப்பாங்க. எடுத்துக்காட்டு மான்சிங்கு, ஜெய்சிங்கு, இப்போ பிருத்திராஜ் சௌகான், அவங்களாம் வந்து ராஜபுத்திரர்கள். நிறைய மன்னர்கள் இருக்காங்க, ராஜபுத்திரன் அழைப்பாங்க. இது வந்து அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணைவு மையமாக விளங்கிய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சித்தூர். முக்கியமான கொஸ்டின். இப்போ சித்தூர் பற்றி பார்க்கும்போது அது ஒரு சமூகம் நினச்சி, சித்தூர் சூறையாடல் 1303, இது பார்த்தீங்கன்னா 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் கொஸ்டின். 1303 சித்தூர் சூடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தில் வந்து ஜவுகர்ன ஒரு முறைப்படி அவரோட மனைவிகள், இப்போ ராஜபுத்திரோட மனைவிகள் ஜவுகர்ன முறைப்படி ஒரு சடங்கு நடத்துவாங்க. அந்த சடங்கில் வந்து மனைவிகள் வந்து போய் தீ புகுந்து இறந்துருவாங்க. அவங்க ஆண்கள் வந்து போரில் போய் சண்டையிடுவாங்க, அவர்களை மயத்துக்கொள்வாங்க. ஜவுகர் வந்து முக்கிய, இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னார்வ கொலை, கூட்டு தன்னார்வ கொலை, கூட்டு தன்னார்வ கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்கொலை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேகார். ரேகாரை பற்றி நம்ம ஞாபகம் வருது சிவாஜி. சிவாஜி வந்து சத்ரபதி சிவாஜி என்ற மணிமகுடம் வந்து ரேகார் கோட்டையில் 1634 ஆண்டு வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பால அரசம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? பால அரசம் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அரச வம்சம்னு பார்க்கும்போது நம்ம எஸ்ஐ நோக்கில் பார்க்கும்போது ஒரு அரச வம்சம்ன்றதுக்காக முகலாயர்களாக இருக்கட்டும், டெல்லி சுல்தான் எடுத்துக்கட்டும், சோழர்கள், பாண்டியர்கள் எதுனாலும் எடுத்துக்கிட்டோம், அதோட முதல்ல உருவாக்கியவர் யார், அது கடைசி மன்னர் யார், அந்த வம்சத்தில் தலைச்சிறந்த அரசர் யார், அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் எஸ்ஐ தேர்வில் அதான் கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பால அரசாங்கத்தை தோற்றுவித்தவர் யான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கோபாலர். இவரோட பையன் தான் தர்மபாலர். இப்போ தர்மபாலரை பற்றி பார்க்கும்போது, இவர் வந்து விக்ரமசீல மடாலயம், பௌத்த கல்விக்கான விக்ரமசீல மடாலயத்தை தோற்றுவித்தவர் வந்து இவர். அதை கட்டியவர் இவர் தர்மபாலர். இவரோட பையன் வந்து தேவபாலர். அதுக்கப்புறம் அந்த மகிபாலர் வந்து இவர் தான் வந்து தலைச்சிறந்த அரசர். பால அரசன் தலைச்சிறந்த அரசர்னா மகிபாலர். இப்போ ஆர்சி மஜூம்தான் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, தேவபாலர் தர்மபாலர் இரண்டுமே வந்து வங்காள கல்வின்னு வந்து சிறந்த அத்தியாயங்கள் என்று சொல்லியிருப்பாங்க ஆர்சி மஜூம்தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சௌகான் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி பார்த்தோம் தலைச்சிறந்த அரசர் பார்க்கணும், தோற்றுவித்தரெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து சௌகான் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால், சிம்மராஜை பற்றி பார்க்கணும்னா, ஆஜ்மீர் நகரத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஆஜ்மீர் தான், இவரும் சிம்மராஜ் தான். இப்போ பிருத்திராஜ் பார்த்தீங்கன்னா, இவருக்கும் ரெண்டு பேருக்கும் நிலையில் வந்து தரையின் போர் நடந்திருக்கும். முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர், 1191, 1192 ரெண்டாம் தரையின் போர் எல்லாம் பார்க்கணுமா, அடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தோம் முதல் தரையின் போர் எந்த ஆண்டு எப்போது நடைபெற்றது. முதல் தரையின் போர் 1191 ஆண்டு முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் வந்து 1192 இரண்டாவது. இப்போ தரையின் போர் யார் யாருக்கு நடைபெறும்? முகமது கோரி வெர்சஸ் பிருத்திவிராஜ், பிருத்திவிராஜ் சௌகான், ரெண்டு பேரும் நடைபெற்றுச்சு. முதல் தரைப்போர், முதல் தரைமுறையில் வெற்றி பெற்றவர் வந்து பிருத்திவிராஜ் சௌகான். இதுக்கு முன்னாடி நம்ம தரையின் போர்த்துக்கு முன்னாடி எப்படி என்ன காரணம், எப்படி கோரி உள்ளே வந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, 1186 பஞ்சாப் வந்து கைப்பற்றிருப்பார். கைப்பற்றிட்டு தபர்கிந்தா, இப்போ பிருத்திராஜ் சௌகானோட ராணுவ தலைநகரம் தபர்கிந்தா வந்து அடிச்சிருப்பார். அடிச்சக்கப்புறம் தான் இவங்க அலர்ட் ஆகி பிருத்திராஜ் சௌகான் வந்து ஒரு ராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருப்பார். அதனால் இவர் உள்ளே வந்தோடனே, முகமது கோரி வந்தோடனே அவர் தோக்கடிச்சிருப்பாங்க. அதான் முதல் தரையின் போர். இரண்டாவது தரையின் போர் வந்து இவர் போயிட்டு இவர் வந்து காப்பாற்றிருப்பாங்க. முதல் தரையின் போர் வந்து பிருத்திராஜ் சௌகான் வந்து கோரியை தோக்கடிச்சிருப்பார். ஒரு குதிரைப்படை வீரன் வந்து கோரியை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது நல்ல பலத்தோடு வருவார். 1192 ஆண்டு நல்ல பலத்தோடு வந்து பிருத்திராஜ் சௌகான் தோக்கடிச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி கோரிக்கு முன்னாடி யார் வந்தாங்க பார்த்தா, கஜினி முகமது. இவர் பார்த்தீங்கன்னா, இப்போ முகமது கோரி வந்து
நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து எல்லாத்தையும் அடித்து நாட்டை கைப்பற்றிருப்பார். ஆனால் கஜினி முகமது வந்து 17 முறை வந்து இந்தியா வந்து தாக்கியிருப்பார். மதுரா, சோமநாதபுரம் எல்லாத்தையும் வந்து தாக்கி அது கொள்ளையடிச்சு தங்கம் ரத்தினங்கள் போன்ற விலையுயர்ந்த பயிர்களை வந்து கொள்ளையடிச்சு போயிருப்பார். ஆனால் நாடாளும் ஆசை அவருக்கு இருக்காது. ஆனால் கோரி வந்து நம்ம கைப்பற்றி அது வந்து ஒரு ஆளுநரையோ இல்லை இராணுவ பண்டங்கள் என்று அழைக்கப்படிய வந்து ஒருத்தையும் வந்து வச்சுட்டு போயிருப்பார். அது போல வச்சு போனதான் ஐபக் வந்து பூமகரி போகும்போது ஐபக் விட்டுட்டு போயிருப்பார். கஜினி முகமதுக்கு முன்னாடி யார் வந்திருப்பாரோ 1712 வந்து முகமது பின் காசிம் ஒருத்தர் வந்திருப்பார். 712 இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில், பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டெல்லியின் முதல் சுல்தான் என்னை தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. டெல்லியின் முதல் சுல்தான் கோரி முகமது விட்டு போன குத்புதீன் ஐபக். இவர் தான் வந்து முதல் அடிமை அரசர்னு சொல்லுவாங்க. மம்லுக் வம்சம் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார் யான்னு கேட்டால் குத்புதீன் ஐபக். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. இவரோட அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவது இல்துமிஷ். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவாங்க. இவருக்கு அப்புறம் ரஷ்யா வந்திருப்பாங்க, அடுத்து பால்பன் வந்திருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சகல் காணி என்று அழைக்கக்கூடிய அந்த 43 குழுவை வந்து உருவாக்கியவர் இவராக இருப்பார். அதை அழித்தவர் வந்து அதை ஒழித்தவர் வந்து பால்பனாக இருப்பார். குத்புதீன் ஐபக்கை பற்றி வேற பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதுப்மினாருக்கு வந்து அடிக்கல மாட்டியிருப்பார். அதை முடித்தவர் வந்து இல்துமிஷா, அதை கட்டி முடித்தவர் வந்து இல்துமிஷாக இருப்பார். இப்போ அடுத்த முகமது பின் காசிம் பார்த்தீங்கன்னா 1712 பார்த்தோம். 1712 வந்து சிந்து வந்து தாக்கி தாகீர்னு ஒரு சிந்து மன்னர் தோக்கடிச்சு சிந்துவை கைப்பற்றியிருப்பார். கைப்பட்டு கொள்ளையடிச்சு போயிருப்பார். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் ராசோ என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பிசி க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன். இது வந்து சந்த் பார்தை. இப்போ சந்த் பார்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகானோட ஒரு கவிஞர், அது அரசியல் கவிஞர் இருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு லவ் ஸ்டோரிங்க. பிருத்திவிராஜ் ராசோன்னு போது லவ் ஸ்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜுக்கும் பிருத்திவிராஜ் வந்து ஆஜ்மி நகரத்தை அடிச்சு பிடிச்சி வந்திருப்பார். அவருடைய ஜெயச்சந்திரன் பக்கத்து நாட்டு பண்ண வந்து கண்ணோஜின்னு ஒரு நகரத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஜெயச்சந்திரனோட மகன் சம்யுக்தா என்று அழைக்கக்கூடிய அவங்க வந்து அவங்களுக்கும் பிருத்திவிராஜவங்களுக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்கும். அதை கூறும் விதமாக தான் சந்த்பாதை எழுதியிருப்பாங்க. இதிலே பார்த்தா கல்கனர், இது வந்து ராஜதரங்கணி. இவர் வந்து ராஜதரங்கணின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அது முக்கியமான க்வெஸ்சன். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பிரதிகார அரசர்களுள் தலை சிறந்த அரசர் யார்? தலை சிறந்த அரசர் முதலாம் நாகப்பட்டர். அடுத்த க்வெஸ்சனு, கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் யாது? சாலப்போகம். சரியான ஆன்சர் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்குறாங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த எஸ்ஐக்கு கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. பள்ளி சந்தம் வந்து சமண சமயங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், சமண சமயங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மதயம் வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பிரம்மதயம். தேவதானம் வந்து கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இது வந்து முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. பொறுத்துகளோடு கேட்கலாம், இல்லை தனியாகவும் கேட்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மதுரா விஜயம் என்ற நூலை யாரால் ஏற்றப்பட்டது? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கங்காதேவி. கங்காதேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமார கம்மனா. நான் பார்த்துருப்போம், விஜயநகர அரசரோட ஹரிகர் புக்கர்னு ரெண்டு பேர் வந்து அதை தோற்று வச்சுருப்பாங்க. அந்த ஹரிகரோட பையன் தான் குமார கம்மனா. இவரோட மனைவி தான் கங்காதேவி. இவங்க வந்து மதுரை சுல்தானை வந்து அழிச்சிருப்பாங்க. அழிச்சிட்டு அந்த அதை பெருமைப்படுத்தும் விதமாக மதுரா விஜயம் என்றே வந்து கங்காதேவி எழுதியிருப்பாங்க. மதுரை சுல்தான் எப்படி நம்ம இங்கே வந்தாங்க, மதுரைக்கு எப்படி சுல்தான் வந்தாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து குலசேகர மாறவர்மன் இவர் வந்து மதுரையை வந்து ஆட்சி புரிஞ்சு வராரு. இவங்களுக்கு ரெண்டு பையன் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வீரபாண்டியன். ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பசங்க அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பசங்க இருப்பாங்க. ரெண்டு பசங்களில் வந்து வீரபாண்டியன் வந்து குலசேகர மாறவர்மன் வந்து கூட்டு அரசராக வச்சுருப்பாங்க. இவங்களை வந்து கூட்டு அரசராக, வீரபாண்டியன் ரெண்டாவது மகனை வந்து கூட்டு அரசராக வைக்கவும் சுந்தரபாண்டியன் வந்து அவர் கொண்டிருப்பார். கொண்டவுடனே இவங்க ரெண்டு பேர் வந்து உள்நாட்டு போர் நடந்துடும். உள்நாட்டு போரில் வந்து வீரபாண்டியன் வந்து ஜெயிச்சிருவார். ஜெயிச்சிருந்தா சுந்தரபாண்டியன் வந்து நேராக மேலே போய் அலாவுதீன் கிஜி போய் அடைக்கலம் போய் அடைஞ்சிருவார். அங்கே வந்து மாலிக் கபூர்னு ஒரு படத்தில் போய் வந்து அமுச்சு விட்டு
கீழே மதுரை வரை வந்து கைப்பற்றிருப்பார். அப்போதான் மதுரை சுல்தான் வந்து வந்திருக்கும். அதை மதுரை சுல்தானா குமரகமன் அழைச்சிருப்பாரு. அதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக கங்காதேவி வந்து மதுரா விஜயத்தை ஏற்றிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது? முக்கியமான க்வெஸ்சன். சோழர்களின் காலம் பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ரெகுலராக நம்ம டெய்லி ஒரு 10-10 க்வெஸ்சன் நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், புக்கில் இருந்து க்வெஸ்சன், எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான க்வெஸ்சன் நம்ம பார்க்குறோம். டெய்லி நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வீடியோ இருக்கும். ரெகுலராக பாருங்கள். நம்ம இந்த ஸ்டாஃப் போலீஸ் சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு நம்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.